உங்களை காப்பாராக. இறை இயேசுவின் இனிய உறவுகளே, புதிய ஆண்டிலே நலமும் வளமும் பெருகி இறை ஆசீரை நிறைவாக பெற்று வாழ வாழ்த்தி இத்திருப்பலி கொண்டாட்டத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இன்று அன்னையாம் திருஅவை அன்னை மெரியாள் இறைவனின் தாய் என்ற விழாவை சிறப்பாக கொண்டாடுகின்றது. மனித வாழ்க்கையில் துன்பங்களும் போராட்டங்களும் நிச்சயம் உண்டு. அன்னை மெரியாவின் தியாகத்தையும் அன்பையும் விசுவாச அர்ப்பணத்தையும் எமதாக்கி இறைவனை அணுகிச் செல்ல வேண்டும். அப்போது இறைவன் ஆசீரை வழங்கி நம்மை காப்பார். அமைதிக்காக ஏங்கித் தவிக்கும் இன்றைய உலகிற்கு அமைதியின் அரசியான அன்னை மெரியா முழுமையானதும் நிறைவானதுமான அமைதியை பெற்றுத்தருவாராக. தூய கன்னி மெரியாவை பின் சென்று இறைவனின் மக்களாக வாழ இப்புதிய ஆண்டில் புது உணர்வு கொள்வோம், புது முயற்சிகள் மேற்கொள்வோம், புது உறவுகள் வளர்ப்போம், இறைவனுக்கு நன்றி உள்ளவர்களாய் வாழ்வோம், நம்மை சுற்றி உள்ளவரை மனதார அன்புடன் வாழ்த்தி நலமாய் வாழ ஊக்கமூட்டுவோம். அன்னைக்கு ஏற்ற பிள்ளைகளாய் ஆண்டு முழுவதும் இறையருளிலும் அமைதியிலும் நிறைவுடன் வாழ்ந்திட வரம் வேண்டி இப்புத்தாண்டு திருப்பலியில் இணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூயாவியாரின் நட்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஒரு ஆண்டை முடித்துக்கொண்டு இன்னொரு ஆண்டிலே
நாங்கள் காலடி வைக்கின்றோம். இந்த ஆண்டு நாம் எல்லோரும் எதிர்பார்க்காத விதமாக பல்வேறு கஷ்டங்கள் துன்பங்களை எல்லாம் அனுபவிக்க நாங்கள் நிந்திக்கப்பட்டோம். இருந்தும் கிறிஸ்துவிலே நம்பிக்கை வைத்தவர்களாக வருகிற ஆண்டிலே இறைவன் எங்களை நிச்சயமாக வழிநடத்துவார், காப்பாற்றுவார். அதற்கு தனது அன்னியை நமக்கு தந்து நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவார் என்று அந்த நம்பிக்கையில் என்பார்களே, இந்த திருப்பலியை நாம் ஒப்புக்கொடுப்போம். தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரியையும் நான் பாவியலை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். கடமையாலும் பாவங்கள் பெற செய்தேன். என் பாவமே பாவமே அனைவரையும் சகோதரையும் ஆண்டவரிடம் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
கொண்டாடுவோமாக. வருட தொடக்கத்திலே திருச்சபையானது மரியாள் கடவுளின் தாய் என்ற பெருவிழாவை கொண்டாடி நாம் எல்லோரும் அவளின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றது. இறைவா, புனித மரியாவின் வளமையான கன்னிமையால் மனித குலத்துக்கு நிலையான மீட்பின் பரிசுகளை வழங்கினீரே. அவரது பரிந்துரையை நாங்கள் உணரவும் அவர் வழியாக வாழ்வின் ஊற்றாகிய உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதியுள்ளவர்களாயிருக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இஸ்ரவேல் மக்கள் மீது நமது பெயரை கூறி நீங்கள் வேண்டும் போது நாம் அவர்களுக்கு ஆசி அளிப்போம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, திருவசனங்கள் 22 தொடக்கம், 27 முடிய. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல், நீங்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன்மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரவேல் மக்களிடையே நிலைநாட்டுவார், நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Thank you.
அடிமைகளை அன்புடனே நோக்கினார், அவர் ஆழ்பவரின் ஆழவத்தை நீக்கினார், தாழ்ந்தோரை மேன்மையாக உயர்த்தினார், வாழ்ந்தோரை கருணையினால் ஆதரித்தார். வாசகம். கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, திருவசனங்கள் 4 தொடங்கி 7 ஈராக. சகோதர சகோதரிகளே, காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மேட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா தந்தையே என கூப்பிடுகின்றது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள்தான். பிள்ளைகளாகவும் உரிமைப்பேறு உடையவர்களாகவும் இருக்கின்றீர்கள். இது கடவுளின் செயலே. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இடையர்கள் பெத்லகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா நிகழ்ச்சிகளை எல்லாம் தன் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8 நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாக முன்பே வானதூதர் சொல்லியிருந்தவாறு
அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இதோ உம்முடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஒரு வருடத்தை முடித்து இன்னொரு வருடத்திலே பிரவேசிக்கும் பொழுது நாங்கள் வளமையாக பல நம்பிக்கைகள், எண்ணங்கள், ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகின்றோம். இந்த வருடத்திலே பிள்ளைகள் படிக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்க வேண்டும், நாட்டிலே அமைதி பெற வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் ஒவ்வொரு ஆண்டிலேயும் மன்றாடி வந்திருக்கின்றோம். ஆனால் இந்த வருடம் 2020 விட்டு 21 வரும் பொழுது எல்லோருடத்திலேயும் பல ஏக்கங்கள், தயக்கங்கள், என்ன மாதிரியாக இருக்கப் போகின்றது என்று பயந்து கொண்டுதான் நாங்கள் இந்த ஆண்டிலே போகின்றோம். திருச்சபை இன்றைய தினத்திலே ஆண்டின் முதல் நாள் மரியாளை நமக்கு முன்மாதிரியாக தந்து அவள் கடவுளின் தாய் என்றதை நமக்கு நினைவூட்டுகின்றது. உலகம் முழுவதும் முடங்கி கிடக்கின்றது. மூன்றாம் அலை இன்னும் அதிகமாக வேகமாக வேலை செய்கின்ற ஒரு கொரோனாவாக வந்திருக்கின்றது. பல இடங்களிலே, நாடுகளிலே திருப்பலியெல்லாம் நிப்பாட்டிவிட்டார். இப்படியான ஒரு சூழ்நிலையிலே தான் நாங்களும் இந்த ஆண்டிலே 2021 நுழைகின்றோம். பல்வேறு இயக்கங்கள், இந்த போருக்களையெல்லாம் நாங்கள் போனாங்கள், ஒருபொழுதும் இந்த நிலை இருக்கவில்லை. வார வருஷம் நாங்கள் நிம்மதியாயிருப்போம், இறைவனங்களை ஆசீர்வதிப்பார் என்றெல்லாம் சிந்தித்தான் வந்தனாங்கள். ஆனால் இந்த முறை உலகமே ஒன்றும் செய்ய முடியாத நிலை, எல்லாராலும் கைவிடப்பட்டவர்களாக நாங்கள் நிற்கின்றோம். விஞ்ஞானம் எல்லாவற்றையும் செய்யும் என்று எதிர்பார்த்திருந்த நாங்கள், விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் எல்லாம் தூக்கி எறியப்படுகின்றது. இப்படியான சூழ்நிலையிலே எங்களுடைய விசுவாசம் என்ன நிலையில் இருக்கின்றது? இதற்கு முன்மாதிரியாகத்தான் இன்று நாங்கள் மரியாளின் வாழ்வை சிந்திக்கப் போகின்றோம். இது எங்கனமாகும் என்று அவள் முதல் கேட்ட கேள்விதான் நாங்கள் ஒவ்வொருவரும் என்று கேட்கின்றோம். இந்த ஆண்டு எப்படி இருக்கப் போகிறது? ஒருவருக்கும் சொல்ல முடியாது. மரியாளிடம் வந்து அருள் நிறைந்தவளை வாழ்க என்று சொல்லி அவளை வாழ்த்தி, நீர் கடவுளின் மகனை பெற்றெடுப்பீர் என்ற செய்தியை சொன்ன பொழுது அவள் இதெங்கனம் ஆகட்டும் என்று இறங்கினாள். இல்லை, தூயாமியானவர் மீர் இறங்குவார் என்று சொல்லி தேற்றின பிறகும் மரியாளிடத்தில் இருந்தது என்ன மாதிரியாக இது நிறைவேறப் போகின்றது? ஆனால் அவள் கொடுத்த பதில், இதோ உம்முடைய அடிமை
மதுவார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். இதைத்தான் நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த நாளிலே சொல்லிக்கொள்ள வேண்டும். எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, விஞ்ஞானம் செய்ய முடியாது. எல்லாவற்றிலும் பலம் மிக்க நின்ற நாடுகளெல்லாம் இழப்புகளை, ஆயிரக்கணக்கிலே இழப்புகளை சந்தித்து கொண்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையிலே மரியாள் நமக்கு தருகின்ற செய்தி, அவள் என்ன நடக்குமோ என்றவள் பதிலே சொல்லிவிட்டாள், மது சித்தம் நிறைவேறட்டும், மது விருப்பம் எனிலே நிறைவேறட்டும், நம்முடைய அடிமை நான். இன்பாந்தர்களே, சொல்வார்கள், சின்னப்ப சொல்வார், உடைய பலம் எப்போ இருக்குன்னு சொன்னால் இந்த பலவீனத்தில், யுவர் ஸ்ட்ரென்த் லைஸ் இன் யுவர் வீக்னஸ். பலமித்தவனாக நிற்கிற பொழுதுதான் உண்ட பலம். ஏன்? அப்போதான் நீ கடவுளே நம்பிக்கை வைப்பாய். இல்லாவிட்டால் எனக்கேலம் என்று சொல்லி திரிஞ்சால் சரி வராது. அதான் அவர் சொன்னவர், உன்னது பலவீனத்திலே தான் உன்னது பலம் தோன்றும். இன்று நாங்கள் பலவீனர்களாக, மனித அவலைகள் சந்திப்பவர்களாக வாழ்ந்து வருகின்றோம். ஆனால் மரியாள் நமக்கு தருகின்ற செய்தி, இறைவனின் விருப்பம் நிறைவேறட்டும் என்று சொல்லி இந்த ஆண்டை தொடங்கினோம் என்று சொன்னால் நாங்கள் நிச்சயம் வெற்றியடைவோம். அவளின் வாழ்வை அன்று சொல்லி போட்டு அவளுடைய வாழ்வு முழுக்க சோதிக்கப்பட்டாள். கணவன் அவர் மீது அமிச்சம், பிள்ளை பிறக்கிறது ஒரு எளிமையான இடத்திலே, பிறகு கொண்டு ஓடுகிறார்கள், பிறகு திரும்பி போகலாம் என்று சொன்ன பொழுது எகிப்துக்கு வழிகிட்டு திரும்பி வர வழியிலே கணவரே சொல்லப்படுகின்றது, அங்கே போக வேண்டாம், வேறு இடத்துக்கு போங்கன்னு சொல். இப்படியான சூழ்நிலை தான் அவளுக்கு முதல் இருந்தது. இருந்தும் எல்லாவற்றையும் மனதிலே தாங்கி தியானித்து வந்தாள். பிள்ளையை வளர்த்து வருகின்ற பொழுது அவருடைய போக்கை பார்த்தும் சிந்தித்திருப்பாள். இப்படியானதெல்லாம் சந்தித்தவள்தான் மரியாள். திருச்சபை ஆண்டின் தொடக்கத்திலே இவளை நமக்கு முன்மாதிரியாக வைக்கின்றது. இவள்தான் இந்த உலகத்திலே திறமையாகவும் முதலாவதாகவும் மீட்கப்பட்டாள். ஏன்? கடவுளோடு அவள் ஒத்துழைத்தாள். இதோ உம்முடைய அடிமை, உமது சித்தம் நிறைவேறட்டும். ஃபாதர் பியோ, இப்பொழுது அவர் குருவான புனிதராக இருக்கின்றார், நீங்கள் எல்லோரும் மன்னார் நீங்கள் அவரிடம், அவரிடம் ஒரு ஜெஸ்வீட் இயேசு சபை குரு பிரபலமான பிரசங்கியார், அவர் இவரை போய் காணோணும் என்று சொல்லி அமெரிக்காவிலேருந்து ஜான் பாவல் என்று சொன்ன இயேசு சபை சுவாமி இவரை போய் ரோமிலே சந்திக்கின்றார். அவர் வேறொரு பெரிய பிரபல்யமான போதகர், ஞானடுக்கங்கள் போதிப்பவர், புத்தகங்கள் எழுதியிருக்கின்றார் ஞான வாழ்வை பற்றி. அவர் போய் சந்தித்து விட்டு அவரிடம் கேட்டார், உலகத்தில் மிக சிறந்த சபம் எது? அப்போ இவர் திரும்பி அமெரிக்காவுக்கு போன பிறகு காகிதம் போச்சு, அதில் ஒரு சின்ன ஒரு துண்டு அவர் எழுதியிருந்தார், Thy will be done. மது சித்தம் நிறைவேற. இதுதான் உலகத்திலே மிக சிறந்த சபம். ஃபாதர் ஜான் பால் சுவாமி அதை தூக்கி அறிஞ்சு விட்டார். இதென்ன இவர்? இவர் பெரிய பிரசங்கியார். ஆனால் 25 வருஷத்துக்கு பிறகு அவர் புத்தகம் எழுதுகிற புத்தகத்தில் சொல்கிறார், நான் இப்போ ஒரு மடையன், இப்போ சொல்கிறேன் உலகத்திலே மிக சிறந்த சபம் அந்த சின்னன், உமது சித்தம் என்னில் நிறைவேறட்டும். மரியாள் அதைத்தான் தன் வாழ்க்கையிலே கடைப்பிடித்தாள். அவள் சொன்ன அந்த சபம், உமது சித்தம் என்னில் நிறைவேறட்டும். இது அன்பாந்தர்களே, அங்கலாய்ப்புகள் பல்வேறு யோசனைகளோடு இந்த ஆண்டிலே முளைகின்றோம்.
ஆனால் நாங்கள் மனம் சோர்ந்து போகப்படாது, நம்பிக்கை வைக்க வேண்டும். இறைவனால் எல்லாம் முடியும். அவர் எங்களிடம் எதிர்பார்ப்பது அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுதல். இதைத்தான் அன்பார்ந்தவர்களே, இந்த தினத்திலே நாங்கள் சிந்தித்து மரியாளிடம் இருந்தது பிறர் தேவை அறிந்து உதவி செய்தல். எலிசபெத் முதிர்ந்த வயதிலே கருத்தரித்திருக்கின்றாள், பிரசவம் கடினமாக இருக்கும் என்று தெரிந்து தான் வயிற்றில் தாங்கிய பிள்ளையை பற்றி யோசிக்காமல் போய் அவளுக்கு உதவி செய்கின்றாள். அதுதான் மரியாளுடைய கேட்க முதலே தானாக போய் உதவி செய்கின்றாள். கானாபூர் திருமண விழாவிலே ரசம் தீர்ந்து விட போன்றது என்று அறிந்தவள் மகனம் போய் பரிந்து பேசுகிறாள். அவர் சொல்லுகின்றால், இதுக்கும் எனக்கு அதுக்கும் என்ன, ரசம் தீர்ந்து விட்டேன்னு சொல்லும்பொழுது அவர் சொன்னார், எனது நேரம் வரையில்லை. ஆனால் அவர் சொல்லுகின்றால், நீங்கள் அவர் சொல்லுகின்றபடி செய்யுங்கள் என்று அங்கே நின்ற வேலை ஆட்களுக்கு சொல்ல அவர் நீரை ரசமாக்கினார். அவள் மரியன்னை கேட்டதை முதல் அவர் தயங்கினவர், பிறகு செய்கின்றார். இதுதான் இன்று நாங்கள் அவளிடம் கேட்க வேண்டும். நீரெவ்விதம் உம் மகனை புதுமை செய்ய செய்தீரோ அதே விதமாக இன்றும் நீர் அந்த புதுமையை மகனிடம் கேட்டு பெற்றுத்தர வேண்டும். இன்னொருவரே, இந்த ஆண்டை பாப்பானவர் இந்த சூசியப்பரின் ஆண்டாக பிரகடனப்படுத்தி இருக்கின்றார். அவரின் வாழ்வும் அப்படித்தான், கனவுகளை நிறைவேற்றினவர் இறைவனின் விருப்பத்தை நிறைவேற்றுகின்றார். பிள்ளையை கொண்டு எகிப்திலிருந்து ஓடிப்போம் கனவிலே சொன்ன பொழுது கொண்டு போனார். கனவிலே தோன்றி மனைவி ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்ன பொழுது கீழ்ப்பணிந்தார். திரும்ப நீர் எகிப்துக்கு குட்டிக்கன் போம் பிள்ளை என்று சொல்ல தீக்கன் போனவர் வழியில் இல்லை இல்லை வேறு இடத்துக்கு போன்னு சொல்லி அவ்வளவும் சூசிப்பர் பொறுமையாக கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிந்தால் ஆசீர்வதிக்கப்படுவோம். அதைத்தான் பாப்பானவர் இந்த ஆண்டிலே நாங்கள் குடியளவு அவர் எவ்வளவு பொறுமையாக அமைதியாக வாழ்ந்தாரோ இறை சித்தத்தை நிறைவேற்றினாரோ அதை நாங்கள் செய்ய வேண்டும். இலங்கை கத்தோலிக்க ஆயர் சங்கம் இந்த ஆண்டை அன்பியத்தின் ஆண்டாக, அன்பியங்களை நாங்கள் துவங்க வேண்டும், கிறிஸ்தவ குழும வாழ்வுதான் எங்களுடைய விசுவாசத்தை வளர்க்கும் என்று இந்த ஆண்டு முழுவதும் நாங்கள் அன்பியங்களை பற்றி சிந்திக்கப் போகின்றோம், உருவாக்கப் போகின்றோம். ஆகவே அதற்காகவும் கொண்டாடி கொள்ளுங்கள். மரியன்னை உங்கள் அனைவரையும் பாதுகாத்து மகனிடம் பரிந்து பேசி எல்லோரையும் வழி நடத்துவாராக. ஆமேன். பட்டார் மூன்றாம் நாளில் உயிர் பெற்றார்.
எங்களுக்கு வரமாக அளித்த ஆண்டவர் இந்த ஆண்டு முழுவதும் எங்களை வழி நடத்துவார். எங்களுடைய தேவைகளில் உடனிருந்து எங்களை ஆதரிப்பார் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய வாழ்வின் தேவைகளை ஆண்டவருடைய பாதத்திலேயே சமர்ப்பிப்போம். திரு அவைக்காக மன்றாடுவோம். திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். இவர்கள் இறை வார்த்தையை மக்களுக்கு அறிவிக்கவும் அதன் வழியில் சென்று இறை பணி செய்திட அருளையும் ஆற்றலையும் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பங்கு திரு அவைக்காக மன்றாடுவோம். எங்கள் பங்கு தந்தை, உதவி பங்கு தந்தையர்கள், பங்கு சமூகத்தினர் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் புதிய ஆண்டின் பங்கின் வளர்ச்சிக்காக இவர்கள் மேற்கொள்ளவிருக்கும் அனைத்து செயற்பாடுகளிலும் உமது வழிநடத்தலும் பாதுகாப்பும் நிறைவாய் கிடைக்கவும் நவீன உலகின் போக்குகளால் குலைந்து கொண்டே செல்லும் எங்கள் நம்பிக்கையை வலுப்படுத்தி உம்மையே சார்ந்து உம்மில் முழு நம்பிக்கையுடன் வாழ எமக்கு துணை புரிந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். குடும்பங்களுக்காக மன்றாடுவோம். திருமண உடன்படிக்கைக்கு என்னும் பிரமாணிக்கமுள்ள அன்பு, ஒற்றுமை, பகிர்வு, தியாகம் நிறைந்த நல்ல குடும்பங்களாக வாழவும் வாழ்வாதாரங்கள் சிறப்பாக அமையவும் எம் இல்லங்களில் நடைபெற வேண்டிய நல்ல காரியங்கள் எந்த குறையுமின்றி நடைபெறவும் அதன் வழியாக குடும்ப உறவுகள் வலுவடைந்து அன்பும் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைவாய் நிலைத்து நிறைவு பெற்றிடவும் சகலவிதமான நோய் தொற்றுகளிலும் இருந்தும் பாதுகாப்பு பெற்று உமது சாட்சிகளாக வாழ்ந்திட புது வாழ்வு காண வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். விடுதலை வாழ்வுக்காக மன்றாடுவோம். கடந்த ஆண்டிலே பல பேரழிவுகளை சந்தித்த நாம் இந்த ஆண்டிலே எவ்வித இடர்பாடுகளும் இன்றி நிம்மதியாக வாழ வேண்டும் என்றும் ஏழை எளியோர், வறுமையில் வாடுவோர், தனிமையில் தவிப்போர், ஆதரவற்றோர், வாழ்வு இழந்தோர், நோயினால் வாடுவோர், தனிமைப்பட்டோர் அனைவரையும் உம் ஒளியில் நிழலில் பாதுகாத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தொடர்ந்து மௌனமாக எங்களுடைய தனிப்பட்ட சொந்த தேவைகளுக்காக மன்றாடுவோம். இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, பிள்ளைகளுக்குரிய பாசத்தோடும் உரிமையோடும் எங்களுடைய வாழ்வின் தேவைகளையும் என்னும் வார்த்தைகளிலே சொல்ல முடியாத எங்களுடைய உள்ள துணர்வுகளையும் உம்முடைய பலிப்பிடத்திலே காணிக்கையாக தருகிறோம். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் அவை ஒவ்வொன்றையும் எங்களுடைய வாழ்விலே நிறைவேற்றி தொடர்ந்து எங்களை ஆதரித்து வழி நடத்தியறலும். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். இறைவா, நல்லவை அனைத்தையும் கனிவுடன் தொடங்கி நிறைவு காண செய்கின்றீர். உம் புனித அன்னையின் பெருவிழாவில் மகிழ்ச்சி அடைந்துள்ள நாங்கள் முதலின் தொடக்கத்தில் மாட்சி அடைவது போல் அதன் நிறைவிலும் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவரை அறிக்கையிடுவதும் மிக சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கு மதன் உறுதி அல்லவரை நீர் அரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாகும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காணராமும் திருமகன் எங்களாண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப்பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களுமை தாழ்மையுடன் இறங்கி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. Thank you.
ஆண்டவரே நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பெண் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இரப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமன் நின்று மக்கூழியம் புரிய தகுந்தவுடன் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கிற மது திரு அவை நெவகூர்ந்தரிடம் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநேராகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரிடம். மேலும் உயிர்த்துளும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோளியின் உள்ளேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியது. இயேசு திருத்தூதர்களுக்கு சொல்லிக் கொடுத்த சபத்தை, நமது தேவைகளை நினைவிக்கொண்டு உருக்கத்துடன் மன்றாடுவோம்.
தீமையனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகின்றோம். மதுரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
தேவனின் சம்மரி இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். சம்மரியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றவர் பெரு பெற்றோர். The body and blood of the Lord Jesus Christ for eternal life to receive it. நான் பாட தாயா
அன்புமிக்க சகோதரங்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய ஆயர் அவர்களினதும், இங்கு பிரசன்னமாக இருக்கின்ற குருக்கள் துறவிகளினதும் புதுவருட நல்வாழ்த்துக்களை கூறியிருக்கின்றேன். பிறந்திருக்கும் ஆண்டானது நோய் பிடிகள் நீங்கி தீமைகள் அகன்று நன்மைகள் பெருக வேண்டுமென்று ஆசித்து நிற்கின்றோம். இந்த வருடம் அன்பிய ஆண்டாக யாழ் மறை மாவட்டத்தால் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. அன்பியங்களை மீளாய்வு செய்து புதுப்பித்து பங்கேற்றும் திருச்சபையாக எமது தள திருச்சபையை மாற்ற நாம் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பு நல்குமாறு தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றோம். அத்தோடு உலகளாவிய திருச்சபையானது புனித சூசியப்பரை மனக்கண் முன் நிறுத்தி அவரது வாழ்வின் புண்ணியங்களை தியானித்து அவரது முன்மாதிரிகளை பின்பற்றி வாழ அவரது பரிந்துரைக்காக செபிக்க அழைப்பு விடுக்கின்றது. மற்றுமின்றி உலக சமாதானத்துக்காக உழைக்கவும் செபிக்கவும் அழைக்கப்பட்டிருக்கோம் என்பதையும் ஞாபகப்படுத்துகின்றது. திருப்பலி முடிந்தவுடனே ஆலயத்தை விட்டு வெளிச்சென்று கூடிய விரைவிலே கலைந்து செல்லுமாறு பணிவாக கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற ஞாயிறு திருப்பலிகளில் பங்கு பெற்றுகிறவர்களுக்கு டோக்கன் உங்களது வட்டார வழிபாட்டுத் தலைவர்கள் மூலமாக வழங்கப்படும். சனிக்கிழமை காலை 9:30 தொடக்கம் வழிபாட்டுக்குழு தலைவர்கள் வட்டாரத்துக்கு தேவையான டோக்கனை பெற்றுக்கொள்ளலாம். இன்றைய இந்த திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்த எங்களுடைய மறை மாவட்டத்தினுடைய மதிப்புக்கும் அன்புக்குமுரிய ஆயர் அவர்களுக்கு, இங்கே இருக்கக்கூடிய அனைத்து இறை மக்கள் சார்பில் இதயம் நிறைந்த நன்றிகளை கூறியிருக்கின்றோம். இன்றைய வழிபாட்டை இன்றைய வழிபாட்டை செய்வதற்கு எனக்கு பக்க துணையாக இருந்து உதவிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய இதயம் நிறைந்த நன்றிகள். இனிமாக இந்த திருப்பலியை நேரடியாக ஒளிபரப்பு செய்கிறதற்கு உதவிய பகலவன் டிவி, இறை ஒளி டிவி, யாழ் மறை மாவட்ட மறையலை டிவி, கேபிட்டல் டிவி, டேன் டிவி அனைவருக்கும், இந்த நிறுவனங்களுக்கு எங்களுடைய இதயம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்து நிற்கின்றோம். நன்றி. அன்பார்ந்தவர்களே, அண்மையிலே எனக்கு ஒரு கார்ட்டூன் அனுப்பியிருந்தார். 3 பேர் மன்றத்துக்கு பின்னாலே நிற்கிறார்கள். கல்லுக்கும் வச்சுக்கொண்டு ஒருவன் சின்ன பொடியன், மற்றவன் பெருசு, மற்றவர் பெருசு, எல்லாரும் தங்களுக்கு எது சைஸில் கல்லை வச்சிருக்கிறார். அதனால் வந்தவர் வந்திருக்கிறார். இன்ன மக்களை இதை வச்சுக்குவீங்க, இந்த பக்கத்தால் இந்த 2020 சாத்திரம் சொன்னவன் போகிறான், அவன் இந்த கல்லால் அடித்து சாக்காட்டு வேணும் என்று சொல்லி எதிர்பார்ப்புகள் எல்லாம் போனபடியால் அப்படியாக நடக்கின்றார்கள். இருந்தும் ஆங்கிலத்திலே சொல்வார்கள், when the going gets tough, the tough get going. பாதைகள் கடினமாக போனால் கடினமானவர்கள் தான் அதை மோவி கொண்டு போவாங்களான்னு சொல்லி, when the going gets tough, the tough get going. ஆங்கிலத்தில் அது வடிவாக வரும். கடினமான சொன்ன உடனே கடினமாக இருக்கவங்களாம் அதுக்குள்ளார். ஆகவே இந்த ஆண்டிலே நீங்கள் அப்படியான ஒரு நம்பிக்கையை வைத்து வாழ வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்தி நிற்கின்றோம். நன்றி கூறி கொண்டாடுவோம். ஆண்டவரே, விண்ணகர்கள் அடையாளங்களை மகளுடன் பெற்றுக்கொண்டு நாங்களுமை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியானவும் திருமாலின் தாயும் திருகவையின் அன்னையுமான மரியாவை அறிக்கையிடுவதில் மகிழ்வரும் நாங்கள் நிலை வாழ்வை நோக்கி முன்னேறி செல்ல இவ்வருடாளையாளங்கள் எம்மை வழி நடத்துவனாக எங்களாண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
சிரம் தாழ்த்தி இறை ஆசீர் வேண்டுவோம். ஆசி அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்குமுமான இறைவன் உங்களுக்கு தமது அருளை தந்து தமது அளவில்லா ஆசியை உங்கள் மீது பொழிந்து இவ்வாண்டு முழுவதும் உங்களை மீட்டு தீங்கின்றி காப்பாற்றுவாராக. அவர் உங்கள் நம்பிக்கையின் முழுமையை பாதுகாத்து உங்கள் எதிர்நோக்கை நீடித்திருக்க செய்து நீங்கள் இறுதி வரை புனிதமான பொறுமையுடன் அன்பில் நிலைத்திருக்க செய்வாராக. அவர் உங்கள் நாட்களையும் செயல்களையும் தமது அமைதியில் செம்மையுறச் செய்து இங்கும் அங்கும் உங்கள் மன்றாட்டுக்கு செவிசாய்த்து உங்களை நிலை வாழ்வுக்கு மகளுடன் அழைத்து செல்வாராக. தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் மரியன்னையின் பாதுகாவலிலும் சென்று வாருங்கள். நன்றி. புகழ் மண்ணில் பரம்பொருள் வாழ்வின் கருப்புகள் கன்னிகையே பேராலய அன்னையே அமல உத்பவ பாடும் 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 பாடும